வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் அண்ட். நம்ம பிரைடல் பிளவுஸில் பிரைட் வந்து பல்லாக்கில் போகிற மாதிரியும் க்ரூம் வந்து குதிரையில் போகிற மாதிரி சில பேர் டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆர்டர்ஸும் நான் எடுக்கிறேன். காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணும்னா. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெண்டு பார்ட்டிஷன், ஸ்கர்ட் வந்து ரெண்டு பார்ட்டிஷனை நான் பிரிக்கிறேன். அதாவது கீழே வந்து பார்டர், மேலே வந்து ட்ரெஸ்ஸோட கலர்ஸ்லாம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருக்கு இல்லையா, அதாவது பகுதி பகுதியாக இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுப்புறேன். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டிச்சு, மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச்சு, அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து நான் மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், இப்போ எடுத்துகிட்டு கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச்சு. நான் சில்க் த்ரெட் வந்து ரெண்டு த்ரெட்டாக எடுத்திருக்கேன், துலிப் நீடல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து அந்த பார்ட் மட்டும், அதாவது அந்த பகுதி மட்டும் நம்ம இந்த பிங்க் கலர் வச்சு, பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். கேப் தெரியக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறைய காமிச்சிருக்கேன் நம்ம வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே வந்து கவரப் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் லேயர் விட்டுடணும், தேர்ட் லேயர் கவரப் பிங்க் கலரால் கவரப் பண்ணும், ஃபோர்த் லேயர் விட்டுடணும். அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது கடைசி, இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற இதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பார்ட்க்கு வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போடுறேன். எப்படி போடுறேன்னா, ஒன்று மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரணும், இல்லை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் வரணும் நீடில். இப்போ நான் கீழேருந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக ரொம்ப நெருக்கம் நெருக்கமாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போது நான் போட்டுட்ருக்க லைன் பக்கத்தில் ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கர்ட் கிடையாது, அது வந்து ஷாலோட பகுதி. ஸோ அதை விட்டுட்டு நான் மிச்சத ஸ்கர்ட்டோட பகுதி எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில்லப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷால் இருக்கு இல்லையா, அந்த ஷாலோட இப்போ பாருங்கள், அந்த ஷாலோட ரெண்டு பார்ட் தான் வந்து இந்த துணி, இந்த ரெண்டு லேயர் வரும். ஸோ இந்த ரெண்டு லேயருக்கும் வந்து நான் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். நான் ஷால் என்ன கலர் கொடுக்குறேனோ அதே தான் இந்த ரெண்டு லேயருக்கும் கொடுக்க போகிறேன். இது எப்படி கொடுக்க போகிறேன்னா, இந்த லேயர் உள்ளே வந்து பார்டரில், பார்டர் கிட்ட நான் வந்து செயின் ஸ்டிச் தராமல் உள்ளக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் தந்துக்கிறேன். ஒரு ரேண்டமாக தான் நான் தரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா, ஒரு லாங் செயின் ஸ்டிச் மேலே போய்ட்டு லாக் ஸ்டிச்சு, சாரி இப்போ பாருங்கள், கீழேருந்து நான் மேலே கொண்டு போகிறேன், லாங் செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வரேன், லாங் செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே கொண்டு போகிறேன், லாங் செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச். அதாவது நான் நம்ம த்ரெட்டு போட்டுட்டு லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும். இப்போது மிடில் பார்ட்டில் கேப் தெரியுது இல்லையா, அங்கே வந்து சில்க் த்ரெட், சாரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் பார்டர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போது ஷால் கிட்டே வந்து நான் பார்டர் கொடுக்குறேன், செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பீட்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் போல நீங்கள் தந்துக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஷாலோட பார்டர் வந்து நல்லா பெருசாக வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போது கொடுத்தோம் இல்லையா, உள்ளுக்கு வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு மேலே வந்து லோடிங், அதே தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஃப்ளாட் எம்போஸ்டு ஒரு டிசைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கும். லோட்டஸ்க்கு வந்து நான் அது தான் அப்ளை பண்ணியிருப்பேன், அதே ஸ்டிச் தான் இதுவும். போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் லிங்க்கு, போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து உள்ளக்க வந்து ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் கேப் விட்டே நம்ம கொடுத்துக்கலாம், ரொம்ப கிட்ட கிட்ட கொடுக்கணுன்னு இல்லை. இது வந்து ஒரு எம்போஸ்டு, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், லைட்டாக வந்து எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப எம்போஸ்டாக உருட்டையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் மேலே போய்ட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், கீழே வந்து ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, இந்த மாதிரி நம்ம லோடிங் பண்ணிக்கலாம்.
அதாவது இதுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே வந்து லாக் ஸ்டிச் வரும். இப்போது இங்கே ரெண்டு கிளாத் வருது, இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து ஸ்கர்ட்டோடைய பார்ட் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து கிளியராக தெரியும். எல்லாமே க்ரீனிஷாக கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ இங்கே வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம கொடுத்தோம் இல்லையா, துணி ஸ்கர்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த மாடல் பிக்சருக்கு வந்து மெயினாக ஃபேஸ் கிளியராக தெரியாது, ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ நம்மளால் ட்ரெஸ் எவ்வளோ வந்து நல்ல இதுவாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷால்க்கு வந்து நான் பார்டர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, உள்ளக்கு வந்து ரெண்டு லைன், அங்கேருந்து நான் டார்க் க்ரீன் எடுத்து நான் லாங் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அந்த லைனுக்கு மேலேயே நான் லாங் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். முடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மிடில் போர்ஷனில் வந்து நான் மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு ஒரு வெல்வெட் எஃபெக்ட் தரும். வெல்வெட் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் தரும். இதை வந்து நான் வெல்வெட் ஸ்டிச்சுன்னு தான் சொல்வேன், மற்றவங்க என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய வீடியோஸில் இதை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி நான் இது பண்ணுவேன். இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு. ஏன்னா வந்து ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, எந்த எதனா ஒரு ஃபில்லப் பண்ணணும், ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக இது கொடுத்தோம்னா இதோட லுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் போய் பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து அது மேலேயே மிடில் போர்ஷன்லேயே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் கொடுத்துக்கிறேன். இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு மூணு வாட்டி நான் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். கேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப்லலாம் வந்து நான் லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அடியிலேருந்து டார்க் க்ரீன் கொடுக்கணும். ஸோ வந்து டபுள் ஷேடாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ்க்கு கொடுக்குறேன். ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த சில்க் த்ரெட் எடுத்து ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் மைன்யூட்டான வேலை, ஸோ நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். இதுக்குமே வந்து இந்த வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து ஒரு பிங்க் கலர் கிளாத் வரும். இதுவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லாங் செயின் ஸ்டிச், குட்டி லாங் ஸ்டிச், ஒரு லாங் செயின் ஸ்டிச், குட்டி லாங் ஸ்டிச், மறுபடியும் இந்த பக்கம் வந்து லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச், அந்த பக்கம் போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச்சு கொடுத்தா ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி பார்டர் வரும், அதையும் நம்ம கொடுக்கணும். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகே, ஆரி எம்ப்ராய்டரியில் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் ரொம்பவே முக்கியம். கலர்ஸ் வந்து கரெக்டாக கான்ட்ராஸ்டாகவும் எடுக்கணும், சாரிக்கு ஏற்ற கலராகவும் எடுக்கணும். பட் இந்த டிசைன் வந்து நான் வீடியோக்காக பண்ணுறதால நான் என் பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்டருக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் வந்து நான் குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். குட்டி பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லேயர், ஐ மீன் அடுத்த லைன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைவ் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பீட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்டர் ஒரு குட்டி பார்டர் இருக்க மாதிரி இருக்கும். சாரி எண்டிங்லலாம் வந்து ஒரு குட்டி பார்டர் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. மறுபடியும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் பிங்க் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அதே இது பீட்ஸு செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வரும் கீழே. ஸோ ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன், மறுபடியும் பீட்ஸ் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பீட் சின்னது இருக்கு இல்லையா, சின்ன சைஸ் எடுத்து கட் பீட் வந்து நான் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கர்வாக வருது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இந்த கட் பீடியே வந்து ஒரு கர்வாக வர மாதிரியே கொடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ல, நம்ம இஷ்டம்தான். பட் பெரிய பீட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, குட்டிய பீடியாக
குட்டி பீட்டோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டிசைன் வந்து ரொம்ப சின்னது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பிங்க் கலர் வந்து லோட் பண்ணிக்கிறேன், ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச், மேலே போய்ட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச், கீழே வந்துட்டு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாங் ஸ்டிச். இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்க்கு வந்து பிங்க் கலர், நெக்ஸ்ட்டு வந்து கேப் விட்டுக்கலாம், தேர்ட் பார்ட்டுக்கு வந்து மறுபடியும் பிங்க் கலர் கேப்பு, பிங்க் கலர் கேப் அந்த மாதிரி விட்டுட்டு இப்போ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், லைட் க்ரீன் கொடுக்குறேன், லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது அதுக்கு மேலே வந்து நான் பீட் போர்ஷன் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே பிங்க் கலர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், ஃபேஸ்க்கு வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆரி நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறது கிருஷ்ணர் ஆதாயில் நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷால் மேலே வருது இல்லையா, அதை மட்டும் நான் தனியாக வந்து வரைஞ்சிட்டு தனியாக டிசைன் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதிலே கொடுத்தோன்னா இதோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது, இது வந்து இதோ கொச்சை கொச்சன்னு இருக்குமே தவிர இது தனியாக ஒரு ஷால் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் வந்து தனியாக வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த சைஸ்க்கு நான் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், அதை மறுபடியும் தனியாக எடுத்து ட்ரேஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதே கிளாத்தில் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு கிளாத்தில் கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கவரப் பண்ணும். ஸோ நான் பிங்க் கலர் எடுத்து நான் வந்து அந்த வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நான் கொடுத்துக்கிறேன், கொடுத்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே வந்து ஒரு வளைவாக இருக்கும், அங்கே வந்து க்ரீன் கலர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், குட்டி குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கைக்கு வந்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து சில் த்ரெட் யூஸ் பண்ணி நான் கைக்கெலாம் கலர் கொடுத்துக்கிறேன். பேங்கிள்ஸும் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் பேங்கிள்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் கையும் சேர்த்து தான் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஷாலு கை சேர்த்து தான் வரைஞ்சிருக்கேன். நல்லா வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், கேப்பே இல்லாமல் போட்டுட்டு இதோ இந்த மாதிரி வரைஞ்சி இதை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு அங்கே விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கைக்கு கிட்ட தச்சிக்கலாம், அப்போ தான் வந்து கை நகர்ந்தது அப்படின்னா கேப் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக கை ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிட்டு மிச்ச பார்ட்லாம் வந்து தைக்கலாம். நார்மல் நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தெரியுது. இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்குக்கு வந்து மறைக்கிற மாதிரி எதனா ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி எதனா கொடுத்துக்கலாம். நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு நெக்லஸ் மாதிரி இது பண்ணிவிட்டு பீட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கு பாருங்கள் எப்படி இது பண்ணியிருக்கேன்ட்டு பார்டர். மேலே ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் வந்து பால் செயின் வச்சுருக்கேன், ஒட்டியிருக்கேன், ஸ்டிச் பண்ணல, ஒட்டிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும். கீழே பார்டர் பாருங்கள், மேலே வந்து பிங்க் கலர் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி, சாரி ஸ்டோன் செயின் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் ஒர்க்கு. ட்ரேசிங் ஷீட் வந்து இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனை பெருசு பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேசிங் ஷீட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுங்க, இல்லை அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வரல அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ.